இன்னைக்கு காரிய சித்திக்குண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை நம்ம பார்க்க போறோம். அதாவது அரச மர குச்சி நீங்க வந்து உடைக்க கூடாது. கீழே விழுந்த குச்சியை நல்ல ஹோரையா பார்த்து எடுத்துக்கோங்க. சூரிய ஹோரை நல்ல நாளா பார்த்து நல்ல நேரமா பார்த்து காலை வேளைகளில் அந்த அரச குச்சியை எடுத்துக்கோங்க. உங்க நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் இல்லாத நாளா பார்த்துக்கோங்க. இது தாந்திரிக பிராயசம் ரொம்ப அற்புதமான வேலை செய்யும். அந்த குச்சியை அழகாக லேசாக மஞ்சள் தண்ணியில் அல்லது சந்தன தண்ணியில் முக்கி வீட்டில் ஒரு வெள்ளி தட்டு வச்சுருந்தாலோ இல்லை சின்ன தாம்பாளை வச்சுருந்தாலோ அல்லது தாமர தாம்பாளை வச்சுருந்தாலோ அது மேலே வச்சு சந்தன குங்குமம் விட்டுக்கோங்கோ. சந்தன குங்குமம் விட்டுண்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு காசை வச்சுக்கோ, அதுக்கும் சந்தன குங்குமம் விட்டுக்கோங்கோ. அதுக்கப்புறம் புஷ்பம் அருகம்புள்ளோ உங்களுக்கு எந்த புஷ்பம் கிடைச்சோ அந்த புஷ்பத்தை கொண்டு சகல காமியார்த்த சித்தையே, சகல காமியார்த்த சித்தையே, நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த காரிய சித்தி ஆகணும்னு சொல்கிறது அந்த மந்திரத்தினோட அர்த்தம். சகல காமியார்த்த சித்தையே, சகல காமியார்த்த சித்தையேன்னு சொல்லி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிகிட்டே இருங்க. இது தாந்திரிக பிராயச்சித்தம், ரொம்ப விசேஷமான பிராயச்சித்தம். அப்படி ஜபிச்சுட்டே இருந்து கடைசியில் அவருக்கு ஒரு தீபாரணம் மட்டும் காமிச்சு லேசாக வடக்கை பார்த்து நகர்த்தி அதை எடுத்து நம்மளுடைய பேக்கெட்டுக்குள்ளேயோ அல்லது எந்த இடத்துலையும் போட்டுக்கணும். அதை வச்சுட்டு பார்த்துட்டேன்னா, ஏன்னா பூஜை பண்ணியிருக்கேன் அந்த பொருள் வந்து பூஜை பண்ணியிருக்கங்காட்டி முக்கியமான இடங்களுக்கு ஏதாவது ரொம்ப தவிர்க்க முடியாத இடங்களுக்கு போகும்போது அதை எடுத்து வச்சுடணும், வீட்டிலே வச்சுடணும். அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான காரியங்களுக்கு போகும்போது இதை எடுத்து ஜோப்பில் வச்சுக்கலாம். இப்படி டெய்லி பண்ணிட்டு போகலாம். அந்த பொருளை ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. சார் நான் ஒரு கவரில் போட்டு வச்சுக்கலாமா இல்லை பட்டு துணியில் போட்டு வச்சுக்கலாமா, தாராளமாக வச்சுக்கலாம். காரிய வெற்றி அனுகூல்யமாகும். இந்த மந்திரத்தை டெய்லி 16 to 108 தடவை வரைக்கும் ஜெபிச்சுட்டு போனெல்லாம் அந்த காரிய வெற்றி ஆகும். இந்த குச்சி எத்தனை மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் சார், அதோடைய லைஃப் டைம் வரைக்கும் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மாதம் நீங்கள் நல்ல நாள் பார்த்து மாற்றிக்கலாம், தப்பே கிடையாது. அப்போது பழைய குச்சியை நான் என்ன பண்ணுறது சார் அப்படின்னு கேட்டால், பழைய குச்சி அழகாக ஈசான மூலையிலோ கண்ணு மூலையிலையோ உங்கள் வீட்டில் எடுத்து வச்சுட்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. அதை கோயிலில் கொண்டு போய் அரச மரத்துக்கடியில் போட்டு விடலாம். ஆக இன்றைக்கி அரசங்குச்சி, அந்த அரசங்குச்சியை வச்சு அவ்வளோ விசேஷம் உண்டு. அரசங்குச்சி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஹோமத்துக்கு பயன்படுத்துகிறோம். அந்த சமித்தை தான் ஹோமத்துக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா, அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. ஆக இன்றைக்கி நான் சொன்ன தாந்திரிக பிராயச்சித்தம் பார்த்துட்டேன்னா, இது வரைக்கும் எங்கேயும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டேன், ரொம்ப அனுகூல்யம் கொடுக்கக்கூடிய இந்த தாந்திரிக பிராயசித்தம் வெற்றி உண்டு, நிச்சயமான மாற்றங்களும் உண்டு. சரி, இன்றைய ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலையில் ராசி பலன் 7:30 உங்களுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர். மனசில் எத்தனையோ கவலைகள் இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியாது, கவலையே படாதீங்க. முருகப்பெருமானை வேண்டிக்கோங்க, வெற்றி உண்டு. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.